வணக்கங்க. நாம் இன்றைக்கி நத்தம் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நத்தம் புறம்போக்கு நிலம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நத்தம் புறம்போக்கு நிலம்னா அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம், அதாவது அரசிற்கு சொந்தமான நிலத்தில் நாம் வசித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு எத்தனை வருஷங்கிறது பின்னாடி சொல்கிறோம். வசித்து கொண்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம எப்படி பட்டா வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம், அதாவது நத்தம் புறம்போக்கு நிலத்தை அரசு வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்குது. ஒன்று வந்து ஆட்சேபனையற்ற நிலம், அதாவது நோ அப்ஜெக்ஷனல் லேண்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆட்சேபகரமான நிலம், அதாவது அப்ஜெக்ஷனல் லேண்ட், அதாவது அரசுக்கு தேவைப்படும் நிலம். அது அரசுக்கு தேவைப்படாத நிலம் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்த ரெண்டு கேட்டகரியில் வசித்தவங்களுக்கும் இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபில்லப் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு பட்டா தருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பின்னால் பார்ப்போம். முதல்ல ஆட்சேபனையற்ற, அதாவது நோ அப்ஜெக்ஷன் லேண்டுன்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது, அரசுக்கு தேவையற்ற நிலம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அரசுக்கு தேவையே இல்லாத நிலம் புறம்போக்கு நிலத்தை, அதுக்கு வந்து ஆட்சேபனையற்ற நிலம். இது ஆட்சேபகரமான நிலம்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த நீர்நிலைகள்லாம் இருக்குல்ல, வாய்க்கால் ஓரங்கள், இதெல்லாம் வந்து அரசுக்கு தேவையான நிலங்கள். அதுக்கப்புறம் ரோடெல்லாம் இருக்குல்ல, அதாவது உள்ளாட்சி துறையோட ரோடோ, மாநிலத்துறையோட ரோடோ, மத்திய அரசு போடக்கூடிய நெடுஞ்சாலைகளை ஓரத்தில் அந்த ரோடு வர்ற ஏரியாவில் உள்ள புறம்போக்கு நிலங்கள்லாம் ஆட்சேபகரமான நிலத்துக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆட்சேபகரமான நிலம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேணாம், இதில் வந்து ஆட்சேபற்ற நிலமும் சரி ஆட்சேபகரமான நிலம் ரெண்டு பேருமே இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுங்க சொல்லியிருக்காங்க. அரசாணை 318 சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு 2019 வெளியிட்ட இந்த அரசாணை, இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்க, நீ எந்த டைப் ஆஃப் லேண்டில் இருந்தாலும் உங்களுக்கு பட்டா தரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மை பாருங்கள், அரசாணையை பாருங்கள். இந்த அரசு புறம்போக்கு நிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தகுதியான நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரும் விண்ணப்பம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வட்டத்தின் பெயர், உங்களுக்கு தெரியும் எந்த வட்டத்தில் இருக்கீங்க, உங்கள் கிராமம்னா கிராமத்தின் பெயர், புலையன் உங்கள் சர்வே நம்பர், ஆக்கிரமம் செய்துள்ள பரப்பு, நீங்கள் எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்கீங்களோ அதனோட சதுர மீட்டரில் போடுங்க. சில பேர் வந்து அளந்துட்டு சதுர அடியில் சொல்லுவாங்க, ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுவாங்க, அவங்களே கன்வெர்ட் பண்ண சொல்லி அளக்கிறவங்களை கூப்பிட்டு அளந்துட்டு சதுர மீட்டரில் எக்ஸாக்டாக எவ்வளோ நீங்கள் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்களோ அதை எழுதிடுங்க. சப்டிவிஷன் நம்பர், அதாவது உட்பிரிவு நம்பர் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் எல்லா புறம்போக்கு நிலமும் முழு எண்ணாக தான் இருக்கும், அதாவது புலை எண்ணம் வந்து முழு எண்ணாக தான் இருக்கும், உட்பிரிவு பண்ணி சப்டிவிடேட் பண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் புறம்போக்கு வகைப்பாடு, அது ஆட்சேபனையற்ற நிலமா ஆட்சேபகரமான நிலமா அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீட்டின் தன்மை, நீங்கள் வசித்து வர வீட்டின் தன்மை, அதாவது குடிசையா, ஓடா, சிமெண்டா, ஷீட்டா, மாடி வீடா, எந்த மாதிரி வீடு நீங்கள் அந்த புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமிச்சு வசித்து வரீங்க. அப்புறம் உங்களுடைய பெயர், உங்கள் தந்தை கணவர் பெயர், பாலினம், ஆக்கிரமதாரின் முகவரி, ஸோ அதை ஃபில்லப் பண்ணிடுங்க. இனம், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு போடுங்க. தொழில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் போட வேண்டாம், ஒரு நார்மலாக போடுங்க. ஆண்டு வருமானம், வருமானம் வந்து வறுமை கூட்டுக்கு கீழ் உள்ள மாதிரி நீங்கள் போடுங்க, அதிகமாக போடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க, அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் உங்களுடைய ஆதார் எண், கைபேசி எண், குடும்ப அட்டை எண்ணை போட்டு இதில் நாள் போட்டு சைன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிட்டீங்க. நான் முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு வட்டாட்சியர் அலுவலக ஆஃபீஸில் கொடுக்கணும்னு சொன்னேன், தாசில்தார் ஆஃபீஸில் கொடுக்கணும். இதை விட என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மனு ஒன்று எழுதணும். மனு வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அனுப்புனர் பெறுநர் ஐயான்னு போட்டு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதிட்டு ஒன்று டேட் போட்டு சைன் பண்ணணும். அனுப்புனரில் உங்கள் பேர், நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்தினுடைய முகவரி, அந்த புறம்போக்கு நிலத்தினுடைய முகவரி ஃபில்லப் பண்ணிவிடுங்க. பெருநரில் வட்டாட்சியர், வட்டாட்சியர் எந்த அலுவலகமோ அதை போட்டு மாவட்டம் வட்டம் போட்டுருங்க. லெட்டரில் அனுப்புனர் பெறுநர் எழுதினதுக்கப்புறம் ஐயா பொருளில் போட்டு என்ன பண்ணான், மேற்கண்ட முகவரியில் இத்தனை வருடத்திற்கு மேல் இந்த நிலத்தில் வசித்து கொண்டு வருகிறேன், நான் வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ளவன் ஐயா, எனது பொருளாதார நிலைமை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்திற்கு நான் என்னென்ன வீட்டு வரி ரசீதோ, மின் இணைப்போ, நீர் இணைப்போ, எதுவோ இருப்பிடச் சான்றிதழ் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எனக்கு தயவு செய்து பட்டா வழங்குமாறு விண்ணப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு டேட்டு போட்டு சைன் பண்ணிடும். இது 2வது லெட்டர். அதற்கப்புறம் நீங்கள்
நகல் எடுக்கணும். அதாவது வீட்டு வரிசை இருந்தால் வீட்டு வரிசையோட நகல், இருப்பிடச் சான்றிதழோட நகல், குடும்ப அட்டையில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதனோட நகல், ஆதார் அட்டையின் நகல், முகவரி நகல், ஃபோட்டோ காப்பி நகல், எல்லாத்தையும் நகல் எடுத்து இதோட அட்டாச் பண்ணி ஒரு போஸ்டலில் பண்ணி அனுப்பிடுங்க. அட்டாச் இருக்குது ஒரு காப்பி, இன்னொரு காப்பி நேரடியாக கொடுத்துட்டு மனு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாம்ப் பண்ணி ஒரு காப்பி, ரெண்டுமே பண்ணிவிடுங்க. அதாவது போஸ்டல்லையும் அனுப்பிடுங்க, தபால்லையும் அனுப்பிடுங்க, இன்னொன்று வந்து மனுவை நேரடியாக கொடுத்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணி வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த அரசு இருக்கும்போது ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. என்ன அறிவித்தாங்கன்னா, அதாவது மூணு கேட்டகரியாக பிரித்தாங்க. அதாவது புறம்போக்கு நிலத்தில் உள்ளவங்களை கிராமம், நகரம், மாநகராட்சின்னு பிரித்தாங்க. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு புறம்போக்கு நிலத்தில் 4 சென்ட் கொடுங்க அப்படின்னாங்க. நகரத்தில் உள்ளவங்களுக்கு 2.5 சென்ட், மாநகராட்சியில் உள்ளவங்களுக்கு 2 சென்ட் கொடுங்கன்னு பிரித்தாங்க. அது போன அரசு. ஸோ இந்த அரசும் இப்போ வந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ளவங்களுக்கு தனி பட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு அவங்க குடிசை மாற்று வாரியத்தினால் கட்டக்கூடிய வீடுலேயும் ஒதுக்குறாங்க. ஸோ எப்படி ஒதுக்குவாங்கன்னு, இந்த மனுகளெல்லாம் வாங்குகிறாங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில். தமிழக அரசு, அதாவது முதலமைச்சரின் கீழ் செயல்படும் அரசு வந்து இந்த மனுக்களெல்லாம் வாங்கி அதை புலன் விசாரணை செய்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பெட்டர் இன்றைக்கே நீங்கள் புறம்போக்கு நேரத்தில் உள்ளவங்களாக இருந்தால் இந்த மனுவை ஒன்று போட்டுருங்க. ஆல்ரெடி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய டேட்டுக்கு ஒன்று போட்டிருங்க. ஆல்ரெடி போட்டிருந்த நகல் இருந்தால் அதோட அட்டாச் பண்ணி ஒரு நகல் எடு. எத்தனை வாட்டி மனு போட்டிருக்கீங்களோ அதனுடைய நகலை இந்த மனு கொடுக்கும் போது அதனோட அட்டாச் பண்ணி கொடுங்க. கொடுத்து ஒரு காப்பி இன்றைக்கே பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இந்த தமிழக அரசு நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க. உங்களுக்கு அந்த முழுமையான நிலத்தை கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசுக்கு தேவை இல்லை அப்படின்னா, தேவைன்னா அவங்க வந்து இன்னும் திட்டங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நல்லபடியான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்சேபகரமான நிலத்தில் வசிக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நீர்நிலைகளில் இருக்கேன், ரோடு வழியில் இருக்கேன், எனக்கு கிடைக்குமா? அப்படி கிடைக்கும், இந்த அரசு வந்து செய்யும். நீங்கள் வந்து இந்த மனுவை நான் சொன்னபடி இன்றைக்கே போட்டிருங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனல் வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கு. இந்த வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும்.